Hi friends, welcome. Welcome to my channel. In this video, we will talk about face mask sheet. Face mask sheet wearer, face mask wearer. Let's start the video. நான் ஃபேஸ் மாஸ்க் ஷீட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை ஒரு கிளென்சர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் என்னோடய ஸ்கின்னில் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஃபேஸ் க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா மேபி டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்கின் லேயரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ யூஸ்வலாக என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை க்ளீனாக க்ளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் அ குட் ஐடியா. ஃபோர் ஐ ஸ்டார்ட் ஃபேஸ் மாஸ்க் ஷீட்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபேஸ் மாஸ்க் ஷீட்ன்றது ஒரு வகையான ஃபேப்ரிக், உங்கள் ஃபேஸோட ஷேப்பில் கட் பண்ணியிருக்க ஃபேப்ரிக். அந்த ஃபேப்ரிக்கில் சீரம் ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த சீரமில் தான் லாட் அண்ட் லாட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ அந்த சீரம் நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ இதுதான் என்னோடய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நேம் இஸ் மிரபெல். நான் இதை இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கேவே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது சாரி, என்கிட்ட சிசர் இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் மை ஹேண்ட்ஸ் டு டேர் திஸ். அது ஓப்பன் பண்ணி எடுத்த உடனே உள்ளே வந்து ஒரு அந்த நான் சொன்ன ஃபேப்ரிக் வந்து அதில் இருக்குது. அந்த ஃபேப்ரிக்கில் சீரியஸ்லி லார்ட் அண்ட் லார்ட் ஆஃப் சீரம்ஸ் அதில் வந்து ஃபில் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நான் வெளியே எடுத்தோடனே அந்த சீரம்லாம் வெளியே சொட்டு சொட்ட ஆரம்பிச்சிடுச்சு, உங்களுக்கே தெரியும் பார்த்தா. ஸோ அந்த சீரமை ஜஸ்ட் அந்த ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஃபேஸ் ஷேப் உங்களோடது கரெக்டாக வர மாதிரி, லைக் கண், அந்த வாய், அதுக்கு மட்டும் ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க, அந்த இடம் கரெக்டாக வர மாதிரி உங்கள் ஃபேஸில் வச்சு மேலேருந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரணும். கீழேருந்தோ இல்லை சென்டர்லேருந்து போட்டிங்கன்னா அலைன்மெண்ட் உங்களுக்கு சரியாக இருக்காது. ஸோ நீங்கள் கரெக்டாக மேலேருந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்பேஸ், உங்களோட ஃபேஸில் எங்கெங்கே அது ஃபில் ஆகணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக ஃபில் ஆகிருக்கும். ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணியது மினிமம் 20 to 30 minutes உங்கள் ஃபேஸ்லேயே வச்சுருந்தீங்கன்னா ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட். நீங்கள் 20 to 30 minutes கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா உங்கள் ஸ்கின்னோட லாஸ்ட் லேயரில் அந்த சீரம் போய் அப்சர்வ் ஆகிறதுக்கு வில் டேக் அட்லீஸ்ட் 20 minutes. ஸோ அது வரைக்கும் உங்கள் ஸ்கின்ல அந்த சீரம் இருந்ததுன்னா தட் வில் கிவ் யூ பெஸ்ட் ரிசல்ட். மாஸ்க் ஷீட்டோட பர்த் பிளேஸ்ன்ட்டு கொரியன் கண்ட்ரீஸை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது அங்கே தான் கண்டுபிடிச்சி அவங்க நாட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பியூட்டி சீக்ரெட் தான் இது. பட் ஆனால் இது இப்போ இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் இது வேகமாக பரவிட்டுருக்கு. இதோட ப்ராடக்ட் நேம் இஸ் மிரபெல். அதுவும் மேட் ஃப்ரம் கொரியன் தான். இந்த ப்ராடக்டை ஹெல்த் அண்ட் க்ளோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கினேன். நான் வாங்கும்போது இந்த ப்ராடக்ட் ஆஃபர் போயிட்டுருந்தது. அதாவது 5 ப்ராடக்ட் வாங்கினா 50% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இதோட ஒரு ப்ராடக்டோட விலை வந்து 98 ருபீஸ். நான் வாங்கும்போது 50% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் எனக்கு கொடுத்ததுனால நான் இந்த ப்ராடக்ட்டை 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ நான் 5 ப்ராடக்ட் வாங்கினதுனால எனக்கு 50 ருபீஸில் கிடச்சிச்சு. ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் குக் பண்ணலாம், படிக்கலாம், ஈவன் ஃபோனில் வீடியோஸ் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டில் சீரம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால என்னோடய ஃபேஸ்லேருந்து அந்த ஷீட் கொஞ்சம் நழுவி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த ஷீட்டை யூஸ்வலாக நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரிமூவ் பண்ணிங்கன்னா வில் கிவ் யூ பெஸ்ட் ரிசல்ட். பாருங்கள், கீழேருந்து நான் மேலேருந்து அப்ளை பண்ணேன். ஸோ நான் அதை வந்து கீழேருந்து மேலே ரிமூவ் பண்ணுறேன். ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, லைக் நம்ம ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இதை ஒரு போல்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி ப்ரஷ் யூஸ் பண்ணுற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் பேக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க் ஷீட் உங்களோட ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குது அண்ட் ஆல்சோ ப்ராப்பர் நரிஷ்மெண்ட் கொடுக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, இது உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணாது, எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாது. இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அன் நரிஷ்மெண்ட் டு யுவர் ஸ்கின். அதாவது ஈரப்பதம் மட்டும் தான் உங்கள் ஸ்கின்னு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் லோவர் பிராண்ட்ஸில் இருக்கிற ஷீட்டுக்கெலாம் போனீங்கன்னா இதில் இருக்கிற சீரம் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும், உங்கள் ஸ்கின்லேருந்து எக்ஸாஸ்ட் ஆகி போயிடும். அண்ட் என்னோடய ஃபேஸில் இருக்கிற சீரமை நான் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு அதை நான் மசாஜ் பண்ணி என்னோடய ஸ்கின்குள்ளே நான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி நான் மசாஜ் பண்ணி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், என்னோடய ஸ்கின்லேருந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கின்னோட ஸ்கின் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோவாகவும் ஃபீல் பண்ணுறேன்.
If you like this video, please give it a thumbs up and also do subscribe to my channel. Thank you so much for watching. See you all in my next video soon. Bye.